வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவல் நிறையா கொடுத்துட்டு இருக்கோம், ஆதரவு கொடுங்க. ரெண்டு முக்கியமான செய்தி, பொன்முடிக்கு ஏன் பதவி பிரமாணம் செய்து வைக்கலன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்குது. ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்குது. ஏற்கனவே கேட்டுருச்சு, கவர்னர் மாளிகையில் உட்காந்துட்டு வேறு ஏதாவது வேலை பண்ணுறீங்களா என்ன, இதை விட வேறு உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை ஏற்கனவே நிறையா கேட்டுருச்சு. இது அவருக்கு புதிதல்ல, இது வந்து மறுபடியும் ஒரு குட்டு கூட்டியிருக்காங்க. பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு இருக்காங்க, அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னு தெரில. ஒன்று, அதைவிட முக்கியத்துவம், இந்திய ஜனநாயகத்தின் மீது ஒரு பெரிய இடியை இறக்குகிறது மோடி அரசு. மோடி அவர்கள் இந்த புலனாய்வு அமைப்புகள்லாம் ஏவி விட்டு எங்கள் கிட்ட இருக்க காசை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, 2 ரூபா கூட இல்லாமல் தவிக்கிறோம், தேர்தலை பாரபட்சமின்றி நடத்துக்கன்னு கார்கே சொன்னது. இது பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும், நாங்கள் நம்ம கூட பேசியிருக்கோம் இதெல்லாம் அடிமட்ட மக்கள்லாம் பெருசாக எடுத்துக்குவாங்களான்னு, ஆனால் அடிக்கடிக்கு அம்மியும் நகருங்கிற மாதிரி. ஏங்க, காசே இல்லாமல் காங்கிரஸ் இருக்க அக்கௌண்ட்லேயே காசு இல்லை, எப்படி செலவு பண்ணுவாங்க? இன்னொரு பக்கம் பயங்கரமாக காசு வச்சுருக்குது பிஜேபி. இது சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா சோனியா காந்தி, ராகுல் காந்தி பேசணும். ரெண்டு பேரும் இன்றைக்கி பேசிட்டாங்க. சோனியா காந்தி சொல்கிறார், மோடி தான் காரணம்ட்டாங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்ல நடவடிக்கை, இதுதான் சொன்னோம், மோடியே அடிக்கணும், அவர் தான் காரணம். எதுக்கு நீங்கள் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துடைய முதலாளியும் அவர் தானே, அப்படி தானே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி சோனியா காந்தி பேசியது, ராகுல் காந்தி பேசியது, கார்கே பேசியது இந்தியா முழுக்க எதிரொலிக்கும், காமன் மேனுக்கு கூட போகும், ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு இருக்குது. அடுத்து ஒரு இடி உச்சநீதிமன்றம், இந்த உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு ஒன்று பிஜேபி போட்டாங்க. என்ன உண்மையை கண்டறியும்னா, இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதிலெலாம் மோடி வல்லவர், மிகப்பெரிய உயர்ந்தவர், ஸ்ட்ரைட்டாக கடவுளுடைய அவதாரம் அப்படின்னா அதை விட்டுருவாங்க. மோடி நிறையா தவறு பண்ணுறாருங்கன்னா, ஐயோ உண்மை கண்டறியும் குழு, மோடி ஒரு மாதிரி ஒரு யோக்கியர் உலகத்திலே இல்லை, அதை நீங்கள் எப்படி அப்படின்னு தடை பண்ணுறதுக்கு இவர் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவை உச்சநீதிமன்றம் தடை பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த தேர்தல் பத்திரங்கள் ஏற்கனவே சந்தி சிரித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு விஷயங்கள் காமன் மேனை போய் சென்றடையாது அப்படின்னு மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு அநியாயம் பண்ணிவிட்டு எதுவுமே மக்கள்கிட்ட போகாதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு பத்தி பற்றியாக பேசலாம், பிஜேபியை பற்றி. சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக இவங்க வந்து எஸ்பிஐ வங்கி வந்து என்னென்ன தில்லாளங்கடி வேலை பண்ணாங்க, தேர்தல் ஆணையத்தில் 2 பேர் அவசர அவசரமாக ஏன் நியமித்தாங்க, 5 பேர் பட்டியலை கொடுத்துட்டு 2 பேர் இவங்க சொல்கிற ஆட்களை ஏன் போட்டாங்க, அந்த 2 பேரை போடுறாங்க, முதல் நாள் 2 பேர் பதவியேற்கிறாங்க, அடுத்த நாள் தேர்தல் அறிவிக்கிறாங்க, புரியல. தேர்தல் அறிவித்தோன்னே தமிழ்நாட்டில் முதல் தடவை நடத்துகிறாங்க, அதே தமிழ்நாட்டுக்கு 4 தடவை பிரதமர் வராரு, ஒன்றும் புரியல. அப்போ முன்கூட்டியே தெரியாதுன்னு வேறு அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன்னா உலகத்திலே அவர் ஒரு யோக்கியர், அவர் சொல்கிறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி உங்கள் கிட்ட தேர்தல் பத்திரம் மூலிமா 1000 கோடி வந்திருக்கு, காங்கிரஸோட அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. சுதந்திர இந்தியாவில் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்துடும் போது காமன் மேன் வந்து ஆழ்குணர்வு மனு போடுறதுக்கு கூட உரிமை இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொன்னச்சு, அது நம்ம தவறாக தான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலையை விட அப்போவே இந்திரா காந்தி அம்மா இந்த மாதிரிலாம் யாருடைய பணத்தையும் முடக்கலை. ஜனநாயகம் என்னங்க, நீங்கள் இந்த அவங்க தேர்தல் நிற்கிறாங்க, நீங்கள் தேர்தல் நிற்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறாங்க, யார் நல்லதுன்னு பார்த்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க, முடித்த உடனே நீங்கள் 2 பேர் கை கோத்துக்குவீங்க தானே. அதை விட்டுட்டு காங்கிரஸ் முத்து பாரத்னா என்ன அர்த்தம், காங்கிரஸ் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா எப்படி இங்கே அமைக்க முடியும்? யாரையும் அழித்து விட்டு இன்னொருத்தர் வளர முடியாது. இது காமன் ஒரு திங்கிங் கூட இல்லாமல், கேட்டால் நான் பறந்துபட்ட இதயத்தோடு இருக்கிறேன், இதுதான் பறந்துபட்ட இதயமாக சொல்லுங்கள், நமக்கு ஒன்றுமே புரியல. அடுத்தவனை அழித்து விட்டு தாங்கள் முன்னேறணுங்கிறது எந்த மாதிரியான ஒரு மனநிலை? உங்களுக்கு மக்கள் வாக்களித்தா நீங்கள் என்ன சொல்லணும்? எதிர்கட்சியாக இருந்து இடித்துரைப்பாரில்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலாலும் கெடான்னு வள்ளுவர் எதுக்கு எழுதினார்? கேட்டால் வள்ளுவரை வேறு மேற்கோள் காட்டுறீங்க அடிக்கடி. அப்போ உங்களுக்கு முன்னாடி யாருமே இருக்கக்கூடாது, நீங்கள் பேசுகிறத யாரும் முன்னாடி இருக்கவங்களாம் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்குறது தான் சரின்னா அது ஹிட்லர் ஆச்சு. ஹிட்லருக்கு கடைசியாக என்ன நடந்தது கரெக்டாக கூட்டி பாருங்கள், 1+1=2 தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி காங்கிரஸில் இருக்க அக்கௌண்ட்டெல்லாம் முடக்கிட்டு அவங்கள வேறு 210 கோடி கட்ட சொன்னீங்கன்னா எங்கேருந்துங்க கட்டுவாங்க? காசு இல்லையே, எங்கேருந்து கட்டுவாங்க? அப்போ என்னன்னா இதையே விஷயம் சிந்திச்சுட்ருக்கணும். காங்கிரஸு ஐடி பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதிலேயே சிந்திக்கணும். இன்னொரு பக்கம் கெஜ்ரிவாலுக்கு கைது பண்ணுவாரா மாட்டாரான்னு இவங்க சிந்திக்கணும். இன்னொரு பக்கம் திமுக முக்கியமான எங்களுடைய வேட்பாளரை கைது பண்ண போகிறான்னு அவங்க ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் டிஆர்எஸ் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும். இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் சரத்பவார் நமக்கு சின்ன கிடைக்குமா கிடைக்காதான்னு அவங்க ஒரு யோசனையிலேயே இருக்கணும். பீகாரில் வந்து இருக்கக்கூடிய தேஜஸ்ரீ யாதவ் அவங்க தங்கச்சிங்க, அவங்க அப்பா மேலாம் கேஸ் போட்டு அது ஒரு சம்மன் அனுப்பியிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா சமாஜ்வாதி மேலே ஏற்கனவே சம்மன் இருக்குது. அப்போ இந்தியா ஃபுல்லாக நீங்கள் போடாத கேஸே இல்லை, எல்லாத்து மேலேயும் கேஸ் போட்டீங்க. இப்போ அடுத்து யோசித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
இப்போ காங்கிரஸுடைய இந்த வார்த்தைகள் காமன் மேனை சென்றடையாதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏங்க இதெல்லாம் தேர்தல் பத்திரம்லாம் சாதாரண மக்கள்கிட்ட போகாதுங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பாதிக்கும், மற்ற விஷயங்கள்லாம் பாதிக்கும். தேர்தல் பத்திரம்னா நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாதுங்க. சாதாரண மனிதர்களுக்கு சொல்கிறோம், அவங்க அன்றாடம் காட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் என்னன்னு தெரியும். ஆனால் ஒன்று புரியும், பிஜேபி ஆட்சியில் விலை உயர்வு செய்ய ஏறி போச்சு, மோடி நிறையா சம்பாதிச்சிட்டாரு. ஏன்னா பெரிய முதலாளிலாம் மோடிகிட்ட பணம் கொடுக்குறாங்கப்பா, மோடி நிறையா சம்பாதிச்சிட்டாரு, உலக நாடுகள்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டார். இப்படி தான் மக்கள் பேசுகிறாங்க, உலக நாட்டில் போய் பணத்தை போட்டு வந்துட்டார் பொழுது மோடி வந்து ஒன்றுமே இங்கே பண்ணல. என்னங்க காரணம்? ஆமாங்க, நிறையா பணக்காரங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, யாரையுமே கொண்டு வரல. வெளியில் இருக்கக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கொண்டு வர்றாரு. எப்படி உக்ரைனில் போர் நடக்கும்போது நம்ம மோடி கொண்டு வந்துருவார், கொண்டு வந்துருவார் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. சரி, அப்படிலாம் விளம்பரத்தை போட்டு நல்லவர்களை கொண்டு வருவீங்க, இங்கேருந்து ஏமாற்றிட்டு போனவங்களை உங்களால் ஏன் கொண்டு வர முடியல கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. நீங்கள் தானே 9 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க, ஏங்க பதில் இல்லை? ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே குடியமர்த்துவீங்களாம். இங்கே இருக்கவனுக்கே சோறுக்கு வக்கு இல்லை, அங்கேருந்து எப்படி பண்ணுவீங்க? அதை கேட்டால் அதெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் ஆன்டி இந்தியன் அப்படிங்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? மேற்கு வங்காளத்தில் இந்த ரோஹிங்யா முஸ்லீம் அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கக்கூடாது, அது வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கும், இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும், பாதுகாப்பை பாதிக்கும். உள்துறை அமைச்சகமே சொல்லுது, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களால் எப்படி பாதிக்கும்? அப்போ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களால் பாதுகாப்பு குறைபாடுனா வெளியிலேருந்து நீங்கள் கூட்டு வரீங்களா, அவங்களால பாதுகாப்பு குறைபாடு ஏற்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இது எதுக்குமே பதில் இல்லை. சீனா வந்து போர்க்கப்பலை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்குதே, என்ன காரணம்னா அது பேசவே மாட்டீங்க. ஆனால் சீனாவை பற்றி, முதல்ல சீனாவை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஏன்னா நம்ம ஏன்னா சீனாட்டிருந்தே நம்ம டிக்டாக் எல்லாத்துலேயும் நம்ம பணம் வாங்கியிருக்கோமே, அப்படி எப்படி நம்ம பேசுவோம்? பிஎம் ஃபண்ட் கேரில் அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது. இப்போ காங்கிரஸுடைய இந்த பேச்சு எல்லார், அதாவது நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசல் மட்டும் மக்களை பாதிக்கிறது இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி வர 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 நீங்கள் எப்படி ஒரு ஆள் அடித்து 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 பண்ணிங்கன்னா அனுதாபம் வந்துடுங்க. என்னங்க அவன் தான் இல்லை, காங்கிரஸே இல்லைன்ட்டு நீ, அப்புறம் எதுக்கு காங்கிரஸையே போட்டு அடிக்கிற? மக்கள் கேட்பாங்களே சே, அப்படி என்ன தான் ராகுல் காந்தி இந்த நாட்டுக்கு பெரிய அச்சுறுத்தல் பண்ணார்? ஒன்றும் புரியல. ராகுல் காந்தி வரக்கூடாதுங்கிறதுக்கு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்த்துருக்கோமா? நம்ம என்ன கேட்குறோம், ஒருத்தர் வந்தால் தாங்க அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியும். இதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மாவை சொன்னாங்க, அவங்க நடிகையாக இருந்தவங்க அவங்களுக்கு என்னங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும்? நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, சூப்பரான ஆச்சுங்க, அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தால் அண்ணாமலை கமலாலயத்தை வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மோடி ஆகுது வேற யாராவது. முதல்ல அண்ணாமலை பேசவே மாட்டார், ரச்சிராஜாலாம் கம்முன்னு இருப்பார், வெளியே வரமாட்டார் வீட்டை விட்டு. இவங்களுக்குலாம் எப்படி துளிர் விட்டு போச்சு? இந்த அளவுக்கு என்ன 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 பேச்சு பேசுகிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில்? எப்படி இந்த அளவுக்கு உங்களால் பேச முடியுது? அந்த ஒரு அம்மா இல்லைங்கிறதுனால நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் சொல்லிட்டு இருப்போம். அவங்க மேலே 1000 விமர்சனம் இருக்கட்டும், அவங்க இருக்கும் முதல்ல அந்த மாதிரி பண்ணி பேசுவீங்களா நீங்கள் பிஜேபி? இப்போ உங்களுக்கு வந்து ஆள் இல்லைங்கிறனால நீங்கள் என்ன வேணால் பேசுகிறீங்க. இப்போ மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய பணத்தை தான் எடுத்துகிட்டு எங்களை நிராயுத பாணியாக ஆக்கி விட்டாருன்னு சோனியா காந்தி சொல்கிறது இன்றைக்கி எல்லா ஊடகங்களையும் வரும், எல்லோரும் பார்ப்பாங்களா இல்லையா? இது வெகுஜன மக்கள்கிட்ட பாதிக்காது அப்படிங்கிறதே இல்லை, ஒரு பாவம் வந்துடும் கண்டிப்பாக. நீங்கள் வேணால் பாருங்களேன், பாவங்க பாவங்க அந்த அம்மா பாருங்கள், அந்த அம்மாவையும் அவரையும் பசங்க, எந்த பெரிய குடும்பத்து பசங்க. இன்னொன்று, இந்த 10 வருஷமாக இன்னும் காங்கிரஸ் முக்தி பாரத்துங்கிறீங்களே, இந்த 10 வருஷமாக அவங்க ஆட்சியிலே இல்லையே, அவங்க ஆட்சியில் வந்து பழைய சம்பவத்தையே சொன்னால் இந்திரா காந்தி இறந்துட்டாருன்னு இப்போ சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இன்றைக்கி இருக்க கதையை பேசியானா அதை விட்டுட்டு அப்போ பேசுகிற. இன்னொன்று கேட்குறாங்க, இது வந்து ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பார்க்கலன்னு. ட்ரெய்லரே இவ்வளோ மோசமாகுது, மெயின் பிக்சர்னால் சோமாலியா மாதிரி வறுமையில் தவிக்கணுங்கிற மாதிரி நிலைமைக்கு நம்ம மோடி பண்ணுறாரான்னு ஒன்றும் புரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சோனியா காந்தி அவர்கள் பேசியது ரொம்ப அருமையான பேச்சு. மோடி நம்ம சொல்கிறோம், இந்த அட்டாக்கை தான் மக்கள் விரும்புகிறாங்க. மோடி சொல்கிறாரில்ல, நீங்கள் இந்து கடவுளை புண்படுத்தி விட்டீர்கள். ராகுல் சொல்கிறார், எங்கெங்கே புண்படுத்தணும், ஏன்னா இந்துக்களுடைய ஒரே ப்ராப்பர்ட்டி நீ தானா, நாங்களும் இருக்கோம்னு சொல்கிறாருல. இந்த மாதிரியான விஷயம் வரும், உடனே தேர்தல் கமிஷனில் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, யார் ராகுல் காந்தி மேலே. இங்கே பிரைம் மினிஸ்டர் வந்து கூட்டம் போடுறாரு, ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வரீங்களே, நீங்களாம் என்ன மனசாச்சு? அண்ணாமலை வாயை திறக்க மாட்டுறாரு, வானிதியெலாம் திறக்க மாட்டுறாங்க, உண்டா இல்லையா, வீடியோ இருந்ததா இல்லையா, ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டுறீங்க? அங்கே வந்து மக்களே இல்லை, சும்மா டாடா கட்டிட்டு போகிறாரு, அதுவும் வீடியோ போடுறாங்க. இங்கே ஒரு கூட்டம் நடந்தது, அதிலெல்லாம் எகிரி குச்சி ஓடுறாங்க, அதுவும் வீடியோ வந்தது. பிரதமர் மோடி போகும்போது எல்லாம் வெளியேறினார்கள் வெளியேறினார்கள்னு அதுக்கெல்லாம் பேச மாட்டீங்க, ஒரே விஷயம் மட்டும் பேசுவீங்க. ஷோபா பேசுனதுக்கு இது வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிங்களா? நீங்களும் தமிழர் தானே அண்ணாமலை, ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அவங்க மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க, இனிமேல் வேணால் கண்டனம் தெரிவிக்கிறேன், பேசின உடனே தெரிவிப்பார் நினைக்கிறேன்.
அப்போ இந்தியா முழுக்க இன்றைக்கி ஒரு ஒரு மறைமுக எமர்ஜென்சி இருக்குதுன்னு காங்கிரஸ் தொடர்ந்து சொல்ல 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 வரக்கூடிய காலங்களில் மக்கள் என்ன சிந்திப்பாங்க? ஆமாங்க, கோட்டு அதுலேயும் பிஜேபி தலையிடுறாங்க, எல்லாத்துலேயும் தலையிடுறாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க, இன்னொன்று பக்கம் முறைகேடாக நிறையா பணம் இவருக்கு வந்திருக்குது மோடிக்கு. அதை வந்து எஸ்பிஐ காட்ட மாட்டேது, ஒரு தடவை இல்லை அஞ்சாறு தடவை காட்ட மாட்டேது, இன்னும் காட்டலை, தேர்தல் ஆணையம் காட்ட மாட்டேது. அப்போ உண்மையிலே உங்களுக்கு வந்த பணம் என்ன? ரெண்டு, ஈடியை வச்சு நாங்கள் வந்து யோக்கியங்கிறாங்க, இந்தியா ஃபுல்லாக ஈடியை வச்சு பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் மிரட்டி இவங்க பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறது இப்போ வெளியில் தெரிஞ்சு போச்சு. ரெண்டு, மூணாவது விஷயம், கடைசி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சா காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டே கைவிக்கிறியே. இந்தியாவில் எவ்வளவோ அரசியல் கட்சி இருக்குது, இதுக்கு முன்னால் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, ஜெயில் அடைப்பாங்க, இது எல்லாத்தையும் மீறி ஒருத்தருடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நாம் தமிழருடைய சின்னம் கொடுக்காத பிரச்சனை என்ன சொன்னாங்க, அவர் லேட்டாக வந்துட்டார், லேட்டாக வந்தாலும் இன்னொருத்தர் கொடுத்துருவோம். இவ எப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து டிலே பண்ணிடுச்சிங்க, சரி டிலே பண்ணாங்க, டிலே பண்ணாங்க, பிஜேபி கட்டவே இல்லையா, அதுக்கு என்ன பதில்? அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு என்னங்க நியாயம்? ஒருத்தர் பத்தாந்தேதி கட்ட வேண்டிய அமௌண்ட்டை பாஞ்சாந்தேதி கட்டினாருன்னு ஃபைன் போடுறீங்க, ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் ஒருத்தர் கட்டவே இல்லை, அது கேட்கவே மாட்டுறீங்களே அப்படின்னா அதுக்கு பதிலே இல்லை. இது வந்து எஸ்பிஐ வங்கிங்கிறாங்க, எஸ்பிஐ வங்கியும் மோடி சொல்கிறது தானே கேட்கும், இடியும் மோடி சொல்கிறது தானே கேட்கும். ஏன் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் ஜனநாயக அமைப்புகள், ஜனநாயகப்படி நடக்கும், ஜனநாயகப்படி நடக்கும், உச்சநீதிமன்றம் தான் உங்களை குட்டு குட்டு குட்டுன்னு குட்டிடுச்சு. அதுக்கப்புறமும் நீங்கள் இப்போ ஆள் பொன்முடிக்கு வந்து என்ன பேச்சு, பொன்முடி பதவி பிரமாணம் செய்து வைக்கலை, யார் சொல்லி அவர் பண்ணாமல் இருப்பார்? ஆளுநருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? நீங்கள் பொன்முடி நல்லவரா கெட்டவரா ஊழல் அதெல்லாம் பேச்சு இல்லை, சட்டத்தின் ஆட்சி தானே இந்தியாவில் நடக்குது. அப்போ சட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு என்ன கடமையோ செய்ய வேண்டியதுதானே. இப்போ சாதாரண மக்கள் கூட ஏங்க பொன்முடி ஊழல் பண்ணியிருக்காருங்கன்னு சொல்லலாம், மக்கள் நினைக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கல. ஆனால் சட்டப்படி ஒரு முதலமைச்சர் சொன்னால் ஆளுநர் செய்யணும் அப்படிங்கிறது விதி. வேறு என்ன வேலை செய்கிறீங்க? இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்க மாதிரி சொல்கிறேன், இதுக்கெல்லாம் இங்கே கவலைப்பட மாட்டாங்க, சும்மா பேசிட்டு தான் இருக்கணும். இது வெகுஜன மக்கள்கிட்ட பொன்முடி விஷயம் பெருசாக எடுபடாது, நம்மளையும் சொல்கிறோம், திமுகக்கெல்லாம் இதனால் ஒரு பெரிய ஓட்டெலாம் கிடைக்கும் நம்ம நம்மளை. என்ன ஒன்று, ஆளுநர் இதுக்கு முன்னாடி கோமாளித்தனமாக நிறையா பேசியிருக்கார், அதில் இதுவும் ஒன்று நம்ம நினச்சிக்க வேண்டியதான். மற்றபடி இன்றைக்கி வந்து சோனியா காந்தி அவர்கள் பேசியது அருமையானது, எங்கள் பணத்தை பிடுங்கிட்டாங்க, எங்ககிட்ட ஒரு ரூபா கூட இல்லை, நாங்கள் ஒரு ரூபா கூட எல்லாம் தேர்தலை சந்திக்கிறோங்க, பிஜேபி பல கோடி வச்சுட்டு தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு சொல்ல 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 கண்டிப்பாக நடுநிலையாளர்கள் மத்தியும் இல்லை காமன் மேனுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஒரு பக்கம் 5 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன்னு ஊரை ஏமாற்றிட்டு சிஐஜிஏ விஷயத்தில் நிறையா ஊழல் பண்ணியிருக்காங்க பிஜேபி, அதானி மட்டும் பணம் சம்பாதிக்கிறாரு, இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 பணக்காரங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க, ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான இடைவெளி அதிகமாகிடுச்சு. இந்த விஷயம் தொடர்ந்து நிறைய பேர் சொல்ல 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 அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு, தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு, ஸ்டாலின் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லா சொல்கிறாரு, சரத்பவார் சொல்கிறாரு, உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு, அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சொல்லும்போது, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க மம்தா பானர்ஜி சொல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லும்போது காமன் மேனுக்கு போயிடும். எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி சோனியா காந்தி சொன்ன வார்த்தை, எங்களை திட்டமிட்டு பிஜேபி அதாவது மோடி அவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸே இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவோடு செய்கிறாரு. தேர்தலில் எங்களை தோற்கடிக்க முடியாதவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தலுக்கு செலவு பண்ண காசு இல்லை, ஒரு தொகுதியில் 90 லட்சம் ரூபா செலவு பண்ணோம், இங்கே பணமே இல்லாமல் எப்படி 90 லட்சம் ரூபா செலவு பண்ணுவாங்க, அப்படி செலவு பண்ணால் இப்படி கணக்கு காட்டுவாங்க, மறுபடியும் நீங்கள் கேட்கலாம் காங்கிரஸ் கணக்குலாம் பணம் இல்லையா இருக்குதுங்க, அந்த இடத்துல செலவு பண்ணி 95 லட்சம் மட்டும்தான் எல்லா கட்சியும் செலவு பண்ணுமா, எல்லா வேட்பாளரும் செலவு பண்ணுவாங்களா, கட்சிக்கு பணம் கொடுக்குமா கொடுக்காது, அந்த கட்சிக்கு பணமே இல்லையே. அப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் பணம் பண்ணால் என்ன சொல்லுவீங்க, பணத்தை வந்து எப்படி பணம் இல்லாமல் எப்படி நீங்கள் பண்ணீங்க, எப்படி பண்ணுவீங்க தேர்தல், அதில் இது பண்ணுங்கள் நிறுத்துங்க, ஜெயிக்கிற மாதிரி தான் நிறுத்துங்க, இதெல்லாம் பண்ணுவீங்கல்ல. அப்போ பிஜேபி கட்சியிலேருந்து நிறையா செலவு பண்ணணும், அதை ஃப்ரீயாக விட்டுருவீங்க, காங்கிரஸுக்கு செலவு பண்ண காசே இல்லை, அப்போ மற்ற கட்சியில் என்ன நினைக்கும், மற்றவங்களுக்கு இந்த நிலைமை வராது என்ன நினைச்சியும். மற்றபடி இந்த விஷயம் காமன் மேனை கண்டிப்பாக பாதிக்கும், நடுநிலையாளர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.